நம்ம பார்த்தோம் இல்லையா, தர்மம் இயற்கையா ஒண்ணு இருக்கு, மனுஷன் ஒண்ணு உருவாக்குறான்னு நாம இப்படி உருவாக்கணும். அதாவது நிறைய பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன், இல்லாதவங்களுக்கு நான் துணிமணி கொடுக்குறேன், படிக்க புக் வாங்கி கொடுக்குறேன், நோட் புக் வாங்கி கொடுக்குறேன். அதை வந்து போட்டோ எடுத்தாங்களா யாராச்சும், எந்தெந்த பேப்பர்ல வருதுங்கன்னு கேட்டுக்கிட்டு அந்த போட்டோகிராஃபர்லாம் வந்த பிறகுதான் இவர் அந்த உதவி திட்டத்தையே தொடங்குவார். ஏன்னா விளம்பரம் தேவை. அப்ப அவர் செஞ்சது தர்மமா. அவங்கெல்லாம் சோறு போடுறாங்கன்னு நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க, பசி பட்டினியோடு எங்க இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கும், வயசானவங்கெல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்னமோ அன்னதானம் போடுறாங்களா, கண்ணு விழிக்க முடியாதவங்கலாம் அப்படியே தடமாடிக்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனா போட்டோகிராஃபர் வந்திருக்க மாட்டார். வந்த உடனே எல்லாருக்கும் பசியோடு வந்தவங்களாம் எந்தாங்க அள்ளி சாப்பிடுங்கன்னு எடுத்து கொடுத்தா தானே அது அன்னதானம். பத்திரிகைக்காரர்கள் வந்துட்டாங்களா, இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா, அவங்க வந்த இருப்பா கொஞ்ச நேரம் போறோம் என்ன அப்படி குதிக்கிறேன்னு அவங்கள கடுமையா பேசிட்டு இருப்பாங்க. அந்த பசிப்பா குடுப்பா சாப்பாட்டை முன்னால வச்சுக்கிட்டு காஞ்ச வயிறு ஏங்கும், குடுப்பா குடுப்பான்னு. ஆனா பொறுப்பான்னுவாங்க அவங்க, ஏன்னா அவங்களுக்கு போட்டோகிராஃபர் வரணும். அப்புறமா அன்னதாத்தா, இவர் வந்து இத்தனை ஏழைகளுக்கு இவ்வளவு உதவிகள் நலத்திட்டங்கள் பண்றாங்க, அது பொதுமக்கள் பார்த்து ஆஹா என்ன வள்ளல் அப்படின்வாங்க. இந்த அப்ப இங்க என்னதான் போயிட்டு இருக்கு, இதுதான் போயிட்டு இருக்கு, ஒரு செயற்கைத்தனமான உலகம். இது அதர்மம்னு சொல்லப்படும். எது இயற்கை இல்லையோ அதுதான் அதர்மம். இப்ப பாபா இந்த செயற்கையான உலகத்தையே க்ளோஸ் பண்றார், உண்மையான உலகத்தை கொண்டு வர்றார். முதல்ல அந்த உலகத்துக்கு போறதுக்கு ஆத்மாக்களை அந்த ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வர்றார். இப்படி மனுஷங்களா தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் ஒரு விளக்கங்களை கொடுக்குறாங்க. இல்லாதவனுக்கு இருக்கிறவங்க கொடுத்தா அதுக்கு பேர் தர்மம், தர்மம் செய்யுங்க. அங்க கூட ரெண்டு விதமா இருக்கு தர்மம். இப்ப ஔவையார் சொல்லுவாங்க ஐயமிட்டு உண் அப்படின்னு, ஐயமிட்டுன்னு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடு அதுதான் தர்மம், இருக்கிறவனுக்கு தர்மம் அதுதான், இருக்கிறவனுக்கு தர்மம் எது கொடுத்துதான் சாப்பிடணும். அப்ப இல்லாதவனுக்கு தர்மம் எதுவும் தேவையில்லையா, அவனுக்கும் தர்மம் உண்டுன்றாங்க ஔவையார். அதே ஔவையார் சொல்றாங்க ஏற்பது இகழ்ச்சின்னு. இது என்ன தர்மமா இருக்கு பாருங்க, இது என்ன நியாயமா இருக்கு. இவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுறதுதான் உன் தர்மம் சொல்லிட்டு ஒருத்தன் கொடுத்தாலும் ஏற்பது உனக்கு இகழ்ச்சி தர்மம் கிடையாதுன்றாங்க இல்லாதவனுக்கு. ஒரே ஆள் சொல்றாங்க ரெண்டுத்தையுமே. நம்ம ஔவையார் ஃபாலோ பண்ணணும்னா எதை ஃபாலோ பண்றது? இப்ப திருவள்ளுவர் வந்தாரு சொன்னார், பிறவி கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வான் அறிவன் நற்றால் தொழார் எனின். இந்த ரெண்டுத்திலையும் பாத்தீங்கன்னா நற்றால் தொழார் எனின் அப்படின்வார். கற்றதனால் ஆய பயனன், நீ எவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம். வால் அறிவன், வால் அறிவன்ன ஒரு ஒளி பொருந்திய ஞானமுடையவர்னு அர்த்தம். வால்னா ஒளி பொருந்திய ஞானமுடைய இறைவனுடைய பாதங்களை பாத்தீங்களா, அங்கேயே கெட்டு போச்சு, இறைவனுக்கு பாதமே இல்லை. அந்த வள்ளுவமே பொய்யா இருக்கு இல்லையா, அங்க ஏதோ ஒரு தேகதாரியை தான் சொல்ல வர்றார். வாலறிவன் நற்றாள், தாழ்னா பாதம், தொழார் எனின் தொழலன்னா நீ வணங்கலன்னா, அவர் இந்த பாதங்களை நீ வணங்கலன்னா நீ என்ன கற்று என்ன பிரயோஜனம் அப்படின்றாரே. இது அந்த விஷயத்துல தர்மம் இருக்கா? நம்ம வள்ளுவத்தையும் ஆராய்வோம், உலகத்தையும் ஆராய்வோம் நம்ம இல்லையா. இறைவனுக்கு உருவமே இல்லைன்றாங்க, 2000 வருஷத்துக்கு முன்ன இருந்தவங்களும் அதை சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் ஏன் எப்படி சொல்லியிருக்காரு? அதனால தர்மம் அதர்மம்னா அந்தந்த கால கோட்பாடு, அந்தந்த காலத்துல அவங்க புத்தியில எப்படி இருந்ததோ ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ, மனுஷன் எதோ உருவாக்கிக்கிட்டு போனானோ, முன்னேறு போகும் வழியில பின்னேறு போகும்னு சொல்ல மாட்டாங்க.
ஒரு வயல்ல உழுதுட்டு இருக்காங்கன்னா முதல்ல ஒருத்தர் ஏர் புடிச்சிட்டு கலப்பையை புடிச்சிட்டு போறாருன்னா அடுத்த கலப்பையும் அதை தான் ஃபாலோ பண்ணும். அப்படிதான் அந்த காலகட்டத்துல யார் என்ன நீதி போதனைகள் சொன்னாங்களோ அதுக்கு அடுத்து வர்றவங்க அதை ஒட்டியே தான் உருவாக்கிட்டு போறாங்க. அப்ப பின்னால விதைச்சிட்டு வர்றவங்க எதுல விதைப்பாங்க? அந்த உழுதுட்டு போன வழியிலதான் விதைகளை விதைச்சுக்கிட்டு போவாங்க. அப்ப அந்த வழியிலதான் அது முளைச்சுக்கிட்டு போகும். அப்போ ஒரு சமுதாயமே கெடுது இல்லையா? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு ஏன் சொன்னாங்க? இதெல்லாம் வச்சுதான் பெஹலா பூல் அப்படின்னு பாபா முரளியில சொல்ற முதல் தவறு மொத்தமே தவறாயிடுது. அப்போ தர்மம்ன்றது எது? எல்லாருக்கும் எது பொதுவான இயற்கையா இருக்கும் அதுதான். இப்போ உண்மையிலேயே ராமாயணம் இப்ப சங்கம் யுகத்துல நடக்குது சரியா? ராமன் வந்திருக்காரு, ராவணன் இருக்கான், சீதைகள் அரெஸ்டா இருக்காங்க, ஆனா தாபத்துல இருக்காங்க. சீதைன்னா என்ன? குளிர்ச்சியா இருக்கிற பேரு தானே சீதலை. சீதா, சீதான்ற பேருக்கு அர்த்தமே அதுதானே. ஆனா ஹனுமன் போய் சந்திக்கும் போது அவ குளிர்ச்சியா இருந்தாளா? ராவணனுடைய கஸ்டடியில அவ குளிர்ச்சியா இருந்தாளான்னா தற்கொலை முயற்சியில தான் இருந்தா. இந்த மரத்திலேயே நான் தூக்கு போட்டுக்கிறேன், நிச்சய புத்தி இல்லை. ராமன் வந்து மீட்டுக்கிட்டு போவான்ற நிச்சய புத்தி போயிடுச்சு அவளுக்கு. எப்போ ஒரு ஒரு ஆத்மாவுக்கு இறைவன் மேல நம்பிக்கையே போயிடுச்சோ அப்போ என்ன அர்த்தம்? தன்னுடைய கடைசி எனர்ஜியும் இழந்துட்டான். இன்னைக்கு எத்தனை நாஸ்திகர்கள் இருக்காங்க இந்த பூமியில. நாஸ்திகம் பாபா சொல்றாரு, மொத்த பேரும் நாஸ்திகர்கள் தான். நம்மள கூட சேர்த்துதான் சொல்ற நாஸ்தி. நாஸ்தின்னா இல்லைன்னு அர்த்தம், எதுவும் இல்லை, மொத்தமா தொடச்சி விட்டுதான் நாஸ்தின்றது. மொத்த உலகமும் நாஸ்தியா போச்சு, அதனாலதான் நான் வந்திருக்கேன் ஆஸ்தி கொடுக்கன்றார். எவ்வளவு கொடுக்க போறாரு? எல்லாத்தையும் கொடுக்குறேன்றார். மொத்த உலகத்தையுமே ஸ்வர்ணிம யுகமா மாத்தி உங்க கையில கொடுத்துட்டு போறேன்றார். அதுக்கு பேர் தான் ஆஸ்தி. அப்போ பகவானே ஆஸ்தி கொடுக்கணும்னா அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு இல்லையா? அவரே ஒரு கடல், அந்த கடலையும் ஆஸ்தி கொடுக்கணும்னா அந்த அளவுக்கு ஆஸ்தியை நிரப்பிக்கிற அளவுக்கு காலியா இருக்கு இந்த இடம். இப்ப ஒருத்தர் ஒன்னு வந்து சப்ளை பண்றோம் அப்படின்னா ஒரு சின்ன பைப்பு கொண்டு வருவாங்க, சின்ன வண்டியா இருந்ததுன்னா, பெரியதுன்னா பெருசா கொண்டு வந்து போடுறாங்களே. என்ன பெரிய பாத்திரமா இருக்குன்னா நிறைய சப்ளை பண்றது ஒண்ணு கொடுப்பாங்க. சின்ன இத்தினூண்டுக்குன்னா நம்ம சின்ன புனல் வச்சு நம்ம அதுல ஊத்தினா போறோம். ஒரு சின்ன பாட்டில் இருக்குன்னா அந்த பாட்டில இப்ப லாரியில தண்ணி வருது, அந்த தண்ணி வந்து நிரப்புறாருன்னு பெரிய பைப்பா வச்சிருப்பாரு. அந்த வாட்டர் டேங்க் வர்றது பெரிய பைப்பா இருக்கும் அது. ஏன்னா நம்ம இத்தினூண்டு பாட்டில் எடுத்துட்டு போறோம்னா அந்த பைப்ல இருந்து சின்ன புனல்ல தான் வச்சுதான் ஊத்தணும். அப்ப கொஞ்சமா தான் காலியா இருக்கா? இல்ல இறைவன் கடல் வந்து ஆஸ்தியை கொடுக்க வர்றார் இந்த உலகத்துக்குன்னா கடல் அளவுக்கு காலியா கிடக்குங்க. மொத்தமும் நாஸ்தி. அந்த அந்த ராமாயணம் இப்பதான் நடந்துகிட்டு இருக்கு. ராமனும் இருக்காரு, அனுமான் இருக்காரு. அப்போ சீதலா சீதையா இல்ல அப்போ, புரியுதுங்களா? அவளுக்கு அக்னி பிரவேசம் வேற நடக்குது. ராமனுக்கு கஸ்டடிக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஒரு அக்னி பிரவேசம் நடக்குது. ராமனை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அக்னி பிரவேசமே நடக்குது. முதலே அவ கொதிச்சுக்கிட்டு இருக்கா இல்லையா? தற்கொலை முயற்சியில இருக்கான்னு என்ன அர்த்தம்? ராவணன் வந்து வந்து டிஸ்டர்ப் பண்ணும்போது சிடுசிடுப்பாவே இருக்கா அவன். குளிர்ச்சியா முகமலர்ச்சியோட இருந்தாளா என்ன சீதை? முகமலர்ச்சியா இருந்தாளா? முகம் அகத்தின் அழகுதானே முகம். அப்ப முகத்துல மலர்ச்சி இருக்குன்னா அகமும் குளிர்ந்திருக்குதுன்னு அர்த்தம். ராவணன் தான் 24 மணி நேரம் இம்சிக்கிறானே, அப்படி அவன் முகம் மலர்ச்சியா இருந்திருக்கும். அப்ப அகத்திலையும் வாடி போயிருக்குன்னா அங்க குளிர்ச்சி போய் தாபம் இருக்கு, வேதனை இருக்கு. வேதனை கூட ஒரு தாபம் தான்.
இறைவனையே இறைவன் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு அவளுக்கு. ராமன் வர காத்து காத்து நான் தற்கொலை பண்ணிக்கிறேன், ஏதாவது நம்மளை டிஸ்டர்ப் பண்றான் போல இருக்குன்னு. அப்பதான செய்தி வருது ராமன் வந்துட்டாரு நான் அழிச்சுட்டு போறதுக்குன்னு. அதுக்கு பிறகு ஏன் ஒரு அக்னி பரீட்சை, முதலே தாபத்துல இருக்கிறார். அப்ப ராமன் செய்யறது தர்மமா அதர்மமா அப்படின்னா, இப்ப பாபா வந்தாரு, பாபாவே சொல்றாரு இந்த விகாரங்களுடைய தாபங்கள்ல காம சிதையில உட்கார்ந்து கருப்பாய் போயிட்டீங்கன்றாரு. அப்ப நான் முதல்லயே சிதையில தான் இருந்திருக்கிறேன், வெந்துகிட்டு தான் இருக்கிறேன், நான் முதல்லயே தாபங்கள்ல தான் இருக்கிறேன். ராவணன் கிட்ட சிடு சிடு கடுகடுன்னு தான் இருக்கிறோம், நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கோம். நம்ம கிட்ட யாருமே நல்லா நடந்தாதான் நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கோம், கொஞ்சம் அவங்கவங்க மனசுல பட்டது அப்படியே சொல்லிடட்டுமே பொங்கிரும் அப்படி இல்லையா? உண்மைதானே, கடுக்கடு சிடு சிடுத்தனம் உடனே வருது. பாபா என்ன சொல்றாரு, நல்ல யோகாவில் இருக்கீங்க பாபா, நினைவில் ஆழ்ந்து இருக்கிறீங்க, அப்ப யாராவது உங்களை ஒரு போட்டோ எடுக்க சொல்லுங்க, அதை வீட்டில் அப்படி மாட்டுங்க, உங்களுடைய மனித உருவத்தையே அப்படி மாட்டுங்க. உங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது, ஆத்திரம் வருது, விகாரங்கள் உங்களுக்குள்ள வருது, வேலை வந்துருச்சு வெளியேன்னா அப்போ ஒரு போட்டோ எடுத்து அது பக்கத்திலேயே மாட்டுங்கன்றார் பாபா. பலவித போட்டோஸ் பாபா சொல்லுவாரு, நாராயணனுடைய போட்டோவும் மாட்டுங்க, உங்களுடைய போட்டோவும் மாட்டுங்க, ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் பார்த்துக்கிட்டே இருங்கன்னு ஒரு முறை இப்படியும் சொல்வார். அதாவது ஒரு யோகியா இருக்கும்போது நீ எப்படி இருக்க பாரு, ராவணன் உனக்குள்ள பிரவேசமாகும் போது நீ எப்படி இருக்கிற பாரு, ரெண்டுத்தையும் நீ ரெண்டுமே நீ தான் பார்த்துக்கோ. அந்த நிலைமையில் தானே சீதை இருந்திருக்கணும். அப்படி முதலேயே அவன் வெந்து நொந்து போய் இருக்கிறான்னு திரும்பவும் ராமன் ஒரு அக்னி பிரவேசம் பண்ணிட்டு இருந்தான்டவா, அப்பதான் உன் அயோத்தி கூட்டிட்டு போவேன்றாரு. என்னது அநியாயம் தானே, அதர்மம் தானே, ராமன் பண்றது அதர்மம் தானே. அவனுக்கு தெரியாதா சீதை பதிவிரத்தைன்னு தெரியாதா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாங்க, இல்ல யாரோ அந்த நேரத்துல யாரும் எதுவும் சொல்லல, யாராவது கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனால நீ அக்னி பிரவேசம் பண்ணிடு சீதா அப்படின்னு. ஏன்னா அக்னின்றது ஒரு ப்ரூஃப் என்ன, அக்னிக்குள்ள போன ஒரு உடல் எப்படி வெளியே வரும், எப்படி வெளியே வரும்? சத்தி தேவி அக்னிக்குள்ள போய் எரிஞ்சு சாம்பல் ஆகலையா? தட்சனுடைய யாகத்துல விழுந்து சத்யதேவியுடைய உடல் பொசுங்கலையா? ஆனா சீதை எப்படி பொசுங்காம வெளியே வரான் அப்படின்னா, பாபா ஹோலிகாவை பத்தி சொல்றாரு இல்லையா முரளியில, ஹோலிகா பிரகல்லாதனுடைய அத்தை பேர் தான் ஹோலிகா. புராணத்துப்படி ரண்ய கஷிபுவனுடைய சகோதரி, அவ பேர் தான் ஹோலிகா. அவளுக்கு ஒரு வரம் இருந்தது, அவள் நெருப்புல இருந்த அவளை நெருப்பு ஒண்ணுமே பண்ணாது, அவ ஒரு ஃபயர் ப்ரூப். அதனால எத்தனை விதத்திலயும் பிரகல்லாதனை கொல்ல நினைச்ச ரண்யகசிபு கடைசியில அவன் எங்க இருந்தாலும் வந்து வெளியே வரானே. அதனால தன்னுடைய தங்கை அவளும் ஒரு அரக்கிதான், இந்த சின்ன 4 வயசு குழந்தைய அவ கையில கொடுத்து நீ என்ன பண்ண, நீ தான் ஃபயர் ப்ரூப் ஆச்சு, நெருப்பை வளர்க்குறேன், இவன் வந்துருவான், வெளியே வந்துருவான், இல்லை யாராவது இவனை மீட்டுறாங்க ஒவ்வொரு வாட்டியும், மலை மேல உச்சியிலிருந்து தள்ளினா கூட இவன் பழைச்சிட்டான், யானை காலில் விட்டு மிதிக்க சொன்னேன் அப்பவும் பழைச்சிட்டான், இப்படி பல முறை பழைச்சிக்கிட்டே இருக்கான். நீ இந்த முறை இவனை கட்டியா வச்சுக்கிட்டு இருக்க பிடிச்சிக்கிட்டு நெருப்புக்குள்ள போய் உட்கார், அவன் பொசிங்க சாம்பல் ஆகட்டும், நீ அப்புறமா வெளியே வா அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்றான். ஹோலிகா பிரகல்லாதனை மடியில வச்சுக்கிட்டு நெருப்புக்குள்ள போய் உட்கார்ந்து அவன் இறைவனுடைய நாமத்தை தியானிச்சுக்கிட்டு இருந்தான்னா, ஹோலிகா சுட்டு பொசுங்கிட்டா பிரகல்லாதன் ஒண்ணுமே ஆகாம வெளியே வந்தான் தான் சரித்திரம், புராணம் சொல்றது அப்படிதான். அதுதான் ஹோலிகா, அதுதான் பாபா ஞாபகப்படுத்துறாரு நமக்கு, அதுதான் ராமாயணத்துல காட்டுற அக்னி பிரவேசம். அங்க கூட ராமாயணத்துல என்ன சொல்றாங்க, ஒரிஜினல் சீதா இல்ல அது மாயா சீதா வேதவதி அப்படின்னு ஒரு கதையும் சொல்லுவாங்க, பிற்காலத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப நமக்குள்ளேயும் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரிஜினல் சீதா இப்ப வெளியே வந்துட்டு இருக்கோம், மாயா சீதா தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா?
அப்ப கதையில சொல்றது ஒண்ணு, ஒருத்தன் கதை எழுதுறாருன்னா இங்க நிஜத்துல ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. அக்னிக்குள்ள போனது மாயா சீதா, அந்த அக்னிக்குள்ள இருந்து வெளியே வந்ததுதான் தூய்மையான சீதா. அதனாலதான் ராமன் இந்த ராவணனுடைய கஸ்டடியில இருந்தது உண்மையான சீதை கிடையாதுன்னு கூட புராணம் இருக்கு இல்லையா. அப்ப உள்ள போனது வேற, வெளியே வர்றது வேற. முதலே அக்னியில, அதாவது அந்த தாபத்துல வேதனையில நொந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு திரும்ப அக்னி பிரவேசம் பண்ண சொன்னார் ராமன்றது அங்க கதை. இங்க என்ன இருக்கு, ராவணனுடைய பஞ்ச விகாரங்கள்ல தாபங்கள்ல இருந்த நமக்கு யோக அக்னிக்குள்ள வாழ்றார் பாபா. இங்க 24 மணி நேரம் யோக அக்னிக்குள்ளேயே நீ இருன்றார். விகர்மங்கள் சாம்பல் ஆகட்டும் சொல்றாரா இல்லையா, விகர்மங்கள் சாம்பல் ஆகிறவர்களையும் உள்ள இரு. அதனாலதான் எல்லா சிவாலயங்களையும் விபூதி கொடுக்குறாங்க, சாம்பல தான் கொடுக்குறாங்க. காசி விஸ்வநாதனுக்கு பிணங்களினுடைய சாம்பல தான் அணிவிக்கிறாங்க. ஏன், இந்த உடல் எரிஞ்சு சாம்பல் ஆகணும் ஆத்மாவுக்குள்ள. உடலினுடைய எண்ணங்கள், உடலினுடைய ஒரு விருப்பங்கள், தேவைகள், இதெல்லாமே இறைவனுடைய நினைவுன்றதுனாலதான் ஆத்மா பரமாத்மாவுடைய நினைவுக்கு போகும்போதுதான் அந்த உடல் மேல இருக்கிற அந்த பித்தம் தெளியணும் நமக்கு. அது எரிஞ்சே சாம்பல் ஆகும். பாபா 3 விதமான விஷயங்கள் சொல்வார் முரளியில, இதெல்லாம் தொடச்சிருங்கன்னு சில வாணி ஆழ்ந்து படிங்க. சாக்கார வாணி அது வர்ணனையே செய்ய முடியாது. நாம இப்படிதான் நினைக்கணும், பாபா சொர்க்கமே வேண்டாம், எங்களுக்கு சங்கமையும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகட்டும். நீங்க ஞானம் இன்னும் சொல்லுங்க, இன்னும் சொல்லுங்க, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த பாக்கியம் பெருசு இல்லையா. ஆனா நம்ம ஓடிக்கிட்டே படிக்கிறோம், பறந்துகிட்டே படிக்கிறோம். இன்னைக்கு உட்கார்ந்து படிக்க மாட்டேங்கிறோம், ஸ்டடி பண்றது இல்ல, ரீடிங். அதனாலதான் முரளி நமக்கு புரியல. ஒரு வார்த்தை 1 லட்சம் சொல்றதா இல்லையா சாக்கார முரளியினுடைய விலை. எப்போ உணரும் போதுதான். அதனால இங்க நாம வந்து மாயாவினுடைய தாபத்துல இருந்த நமக்கு காம அக்னியில கருப்பானவங்களை யோக அக்னியில வெளுப்பாக சொல்றாரு. காலாவா இருந்த நீ கோராவா மாறணும்ன்ற, காளியா இருந்த நாம கௌரியா மாறணும்னு அர்த்தம். காளியினுடைய உருவம் எப்படி இருக்கு, கௌரியினுடைய சௌமிய ரூபம் எப்படி இருக்கு இல்லையா. அதனாலதான் இந்த அக்னி இங்க நிஜத்துல சூட்சுமத்துல இந்த ராமாயணம் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இத ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, மனுஷங்க இதையே தர்மமா ஒரு சரித்திரத்தை உருவாக்குறாங்க நாடகத்துல. அப்படி ஒண்ணு இருக்கு, இதுதான் வண்டர்ஃபுல். நம்ம பேசிட்டு இருந்தோமே அது அது இதுவும் ஒண்ணு, அந்த வண்டர்ஃபுல்ல இதுவும் ஒண்ணு. நிஜமான ராமாயணம் ஒண்ணு, கதை வடிவமா ஏற்படுத்துற ராமாயணம் ஒண்ணு, இயற்கையும் ஒண்ணு உருவாக்குது. இதுதான் த்ரில்லிங், வண்டர்ஃபுல். வால்மீகி ஒரு எழுதுறார், அயோத்தியிலிருந்து இலங்கை வரலையும் அப்படியே அந்த வழியெல்லாம் காட்டுவார். மகாராஷ்டிராவுக்கு போயிட்டு அப்படியே ஆந்திரா பக்கம் போ, ஆந்திராவை காட்டுவார், மகாராஷ்டிராவை காட்டுவார், கர்நாடகாவை காட்டுவார். கிஷ்கிந்தை அப்படின்றது சுக்ரீவனும் வாலியும் அனுமனும் இருந்த இடம் கிஷ்கிந்தை, கர்நாடகா பஞ்சவடி அது இன்னொரு இடம். இப்படி எல்லாம் ஒரு மேப் காட்டுவார் வால்மீகி. இந்த வழியா போனாங்க, அந்த இடத்துல நின்னாங்க, அப்படியே அவங்க கேரளா பக்கமா போனாங்க, அங்கதான் சபரி கிடைச்சாங்க அவங்களுக்கு. அப்படி போனாங்க அப்படியே இலங்கையை நோக்கி அப்படின்லாம் ஒரு ரூட் காட்டுறாரு, இப்படி கதையில எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு மனுஷங்க வந்து உண்மையிலேயே ராமாயணம் நடந்ததா இல்லையா அப்படின்னு அந்த வால்மீகி குறிப்பிட்ட அந்த இடங்கள் இருக்கா அப்படின்னு இவங்க ஆராய்ச்சி பண்ண, அதை ஒற்ற அதை ஒத்து ஒரு ஊர் பெயர்கள் இன்னைக்கும் இருக்கு. அவர் போட்ட ரூட் அப்படியே இருக்கு. அந்த சேது பந்தனம்னு சொல்ற ராமேஸ்வரத்துல இருந்து அந்த தனுஷ்கோடிக்கு அங்க அந்த பக்கம் போற கடலுக்கு அடியில ஒரு பாம்பன் பிரிட்ஜு தாண்டி உள்ள அந்த அந்த உள்ள போனா இருக்கு இல்லையா கடலுக்கு அடியில. நாசா வந்து போட்டோ எடுத்தா கூட தெரியுது,
சேட்டலைட் பிக்சர்ல கூட தெரியுது, கடலுக்கு அடியில ஒரு பாலம் இருக்கு, ராமர் பாலம் இருக்கு, ஆடம்ஸ் பிரிட்ஜுன்னு சொல்றாங்க. ஏங்க அது போய் ஆதம்னுடைய பாலம்னு சொன்னாங்க? ஆதமுக்கும் இந்த பாலத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆதம் ஏன் இங்க கொண்டு வந்தாங்க? ராமர் பாலம்னு சொல்லட்டும், ஹனுமான் பாலம்னு சொல்லட்டும், அது ராமாயணத்துக்கு பொருந்தது. ஆதம்ஸ் பிரிட்ஜுன்னு சொன்னாங்க. அப்போ ஆதம் மூலமா தான் இலங்கைக்கும் பாரதத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் ஏற்படுது. இதுதான் சங்கம யுகம், இதுதான் அந்த பாலம். இந்த பக்கம் கலியுகம், அந்த பக்கம் சத்தியுகம். இங்க இருக்கிறவங்க அங்க போகணும். அதாவது ராவணனை எதிர்த்து, நானே ராவணனாகவும் இருக்கிறேன், நானே சீதையாகவும் இருக்கிறேன், இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு நான் கொண்டு போறேன்னு சொல்றாரு இல்லையா? இதுதான் பாலம், நடுவுல தான் சங்கம யுகம் இருக்கு. இது இங்க நிஜமான ராமாயணம் போயிட்டு இருக்கு. அங்க கதையில ஒரு ராமாயணம் மனுஷங்க எழுதுறாங்க, இந்த பக்கம் பிரகிருதி ஒரு மேப் காட்டுது. மகாபாரதத்துக்கும் இதுவே பொருந்தும். ஆனா உண்மையில இயற்கை காட்டுறது அது அது டிராமா படி நான் ஏற்படுத்தி இருக்கு, டிராமா படி இந்த கதை எழுதியிருக்காங்க. ஆனா உண்மையான நடிகர்களும் டைரக்டரும் இங்கதான் இருக்கும். அதெல்லாம் எப்படிங்க ஆகும்? அது எப்படி சாத்தியம்? இது ஒண்ணுதான் பாக்குறீங்களா? ராமாயணம் ஒண்ணுதான் பாக்குறீங்களா? மகாபாரதம் ஒண்ணுதான் இப்படி பாபா சொல்றது அந்த மாதிரிலாம் அவங்க குறிப்பிடுற ராமாயணம், அவங்க குறிப்பிடுற அந்த மகாபாரதம் எல்லாம் நடக்கல. இங்கதான் எல்லாமே ஒரிஜினலா போயிட்டு இருக்கு, அது கதை அப்படின்றாரு. அது எப்படிங்க கதை அப்படியே இருக்கும்? ஏன் அதை எடுத்துக்க கூடாது? அதுவும் நம்ம கதை தானே. இப்ப நிறைய பேர் என்ன ஆட்சேபம் பண்றாங்கன்னா, நீங்க சொல்ற எல்லாமே கீதையில இருக்குங்க, முதலே நீங்க என்ன புதுசா கதை விடுறீங்க? ஏதோ ஒண்ணு வளரிக்கிட்டே இருக்கீங்க. கீதையில இருக்கிறதான நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது? வெறும் கீதையை மட்டுமா பேசுறோம்? உலக அரசியலை பேசுறோம், பொருளாதாரத்தை பேசுறோம், சமூக அறிவியலை பேசுறோம், வரலாறு பேசுறோம், புவியியல் பேசுறோம், கணிதம் பேசுறோம், எல்லாம் தான் பேசுறோம். இங்க எல்லா ரிலிஜியனை பத்தியும் பேசுறோம், கீதை ஒண்ணு தானே பேசிட்டு இருக்கோம். முழு யூனிவர்ஸ் நாலேஜ் இல்ல இது. பாவம் அவங்களுக்கு புரியாது, அதனால சொல்றாங்க. ஒவ்வொரு மனுஷனும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நம்ம ஞானம் கேட்கிற ஒரு கிறிஸ்து என்ன நினைப்பாருன்னா, எங்க பைபிள்ல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க இவங்கன்னு சொல்லி நினைப்பாங்க. ஒரு இஸ்லாமியரும் அதான் நினைப்பாரு, எங்க குரான்ல இருக்கிறத தான் இவங்க காப்பி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹிந்து மைத்தாலஜியில இருக்கிறவரு அதுதான் சொல்வார். கிரந்த சாஹிப் படிக்கிறவங்களும் அதுதான் சொல்லுவாங்க. எங்க குருநானக் சுவாமிகள் அதாவது கிரந்த சாஹிப்ல என்ன இருக்கும் அதுதான் நீங்க காப்பி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. ஆனா உண்மை என்ன? மூல விஷயம் இங்க இருக்குதுன்னா, இதனுடைய பிள்ளைகள் அங்க இருக்கு, இதனுடைய நிழல்கள் அங்க இருக்கு, நிஜம் இங்க போயிட்டு இருக்கு. பாருங்க, நம்ம வந்து இது எப்படி அப்படியே இப்படிங்க இருக்கும் தோற்றம், இதுதான் இது இது வந்து விளக்கணும் இல்லையா அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு, பிகேஸ்கே இருக்கு. யாராவது ஒரு நாளாவது யோசிச்சாங்களா? ஒரே ஒரு நாள் ஒரு உடல் நடந்து போகுதுன்னா நிழலும் பின்தொடருது எப்படி? அதே உருவத்துல, அதே உருவத்திலேயே பின்தொடருது எப்படி? சில நேரங்கள்ல பாருங்க, நம்ம கிழக்குல இருந்து மேற்கு போயிட்டு இருப்போம், நம்ம நிழல் வேற பக்கமா இப்படி இருக்கும், நாம இப்படி போயிட்டு இருப்போம். பின்னாடியில இருந்து முன்னாடி போயிட்டு இருப்போம், நம்ம நிழல் வந்து லெப்ட்ல இருந்து ரைட்டுக்கு விழும். சில நேரங்கள்ல மூணு நாலு நிழல் விழும் நம்மளதே. அந்த மூணு நாலு நிழல்ல ஒன்னு குட்டையா இருக்கும், ஒன்னு நெட்டையா இருக்கும், ஒன்னு பெருசா இருக்கும், ஒன்னு சின்னதா இருக்கும். சில நேரங்கள் நம்ம காலடியில இருக்கிற நிழல் ஒரு ஜான் தான் இருக்கும், ஒரு மழம் தான் இருக்கும். நாம இருப்போம் ஆறடி உச்சியில சூரியன் இருந்தா நம்ம நிழல் காலடியில இத்தினோண்டு இருக்கும். சூரியன் நம்ம பின்பகுதியில இருக்கு, நம்ம முன்னால போயிட்டு இருக்கோம்னா நம்ம நிழல் நீட்டமா முன்னால விழும். இல்ல சூரியன் முன்னாடி இருக்கு, நாம போயிட்டு இருக்கோம் சூரியன் பக்கமா, நம்ம நிழல் பின்னாடியில சின்னதா விழும்.
சில நேரங்கள்ல இந்த ஒளி சிதறல்னால என்ன ஆகும், பல நிழல்கள் நம்மளை சுத்தி இருக்கும், நம்மளுடைய இது நம்ம தோற்றத்திலேயே இருக்கும். நாம கை வீசினா அதுவும் வீசும், நம்ம வேகம் ஓடினா அதுவும் ஓடும், நாம உட்கார்ந்தா அதுவும் உட்கார்ந்து இருக்கும் பக்கத்திலேயே, நம்ம நடந்தா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு நடந்துகிட்டே இருக்கும், சின்னதாவோ பெருசாவோ இருக்கும் இல்லையா. அப்ப நாம அந்த நிழலினுடைய உருவத்துல இருக்கோமா? அது ஒரு 10 அடிக்கு காட்டும் நம்ம நிழலை, நாம இருப்போம் 5 அடி. அப்ப உண்மையா அது? உண்மையினுடைய நிழலா இருந்தாலும் உண்மையை விட 2 அளவு நீட்டமா இல்ல இருக்காது. இல்ல நான் 6 அடி இருக்கேன்னா 1/2 அடி காட்டுது, அது நிஜமா? நிழல்கள் உண்மையை விளக்காது இல்லையா, அதுல எலும்பும் சதையும் இல்ல இல்லையா, அதுக்கு உண்மையோ பொய்யோ இல்ல இல்லையா, அதுக்கு பசியோ தூக்கமோ தேவை இல்ல இல்லையா, அந்த நிழலுக்கு நிஜத்துக்கு எல்லாம் தேவையா இருக்கு. அது மாதிரிதான் சாஸ்திரங்களும் கதைகளும் இயற்கையும் நிழல்கள் பல விதமா இந்த உலகத்துல இருக்குன்னா மொத்தமும் சங்கம யுகத்தினுடைய நிஜங்களை பிரதிபலிக்குது. ஆனா அது இருக்கிறத சில இடங்கள்ல நீட்டமாகவும், சில இடங்கள்ல குறைச்சலாகவும், சில இடங்கள்ல திருச்சும் சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து அதெல்லாம் புத்தியிலிருந்து தூக்கி தூரம் போட்டுட்டு நீங்க நிஜத்துல வாழுங்கன்றார் பாபா. இதனுடைய கண்டினியூட்டி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி. சொல்லப்பட்டிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து அதெல்லாம் புத்தியிலிருந்து தூக்கி தூரம் போட்டுட்டு நீங்க நிஜத்துல வாழுங்கன்றார் பாபா. இதனுடைய கண்டினியூட்டி நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி.